பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்வினின் அன்பான வணக்கங்கள். இது உங்கள் அபிமான படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் கவிஞர் எழுத்தாளர் திரு உமையவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். சொல்லுங்க சார், உங்களுக்கு இந்த தமிழ் சார்ந்த இந்த இலக்கியம் சார்ந்த ஆர்வம் வந்து எப்போலேருந்து வந்தது, எப்படி வந்தது? இலக்கியம் சார்ந்த ஆர்வம் பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பிலிருந்து நான் பருவத்திலிருந்து தொடர்ந்து எழுதிட்டுருக்கேன். குறிப்பிட்டு சொல்ல போனால் நான் படித்த அரசு பள்ளிகளில் அந்த தமிழ்துறையுடைய ஆசிரியர்கள் தமிழாசிரியருடைய அந்த கற்பிக்கக்கூடிய விதம், அந்த தமிழ் மொழியை எங்களுக்கு கொண்டு சேர்த்த அந்த விதம் தான் எங்களுக்கு தமிழ் மொழியின் மீதும் படைப்பிலக்கியமே எங்களை தொடர்ந்து எடுத்துச்சுன்னு. அற்புதம். அந்த ஆசிரியர்களுக்கு தமிழ் மேலே இருந்த ஒரு பற்று அருமை. ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் பல புத்தகங்கள் வாசித்ததையும் தாண்டி பல புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க விதவிதமான ஜானர்ஸில். ஸோ இந்த புத்தகங்களை வந்து உங்களுக்கு எழுத தூண்டுனது வந்து குறிப்பிட்ட ஒரு எழுத்தாளரோ அல்லது குறிப்பிட்ட புத்தகமோ ஏதாவது உண்டா? எழுதின தூண்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு குடிப்பினை வாதம் எனக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அது இப்போயே இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு மிகச்சிறந்த ஒரு குட் கிராமத்துலேருந்து வரும். அங்கே ஒரு வாசிப்பு சார்ந்து இலக்கியம் சார்ந்து அல்லது படைப்பாளிகள்னு மிக மிக குறைவு. எனக்கு சின்ன வயதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் வாசிக்கணும், அதை தாண்டி நிறைய நூல்கள் எழுதுன்னு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. என்னுடைய முதல் நூல் பார்த்தீங்கன்னா நான் 12வது படிக்கிறது முதல் நூல் எழுதினேன், கையெழுத்து பிறகு எழுதி வச்சிருக்க, அறிவுரை கூறும் அற்புத கதைகள்னு சொல்லிட்டு ஒரு 12 கதைகளுடைய தொகுதி கையெழுத்து பிறகு இன்னும் வச்சிருக்கேன். அந்த நூல்கள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா பல நூல்களே ஒரு பார்வையாக பார்த்து தான் அந்த நூலை எழுதி ஆரம்பித்தேன். அதனுடைய ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி தான் இன்னொரு 10-14 நூல்கள் நான் எழுதியிருக்கோம். அற்புதம், அற்புதம் சார். ஸோ உங்ககிட்ட எழுத்தும் தமிழும் வந்து உங்ககிட்டயே இருந்திருக்கு, பள்ளி பருவத்திலிருந்தே உங்க கூடவே பயணிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து எந்த ஒரு புத்தகத்தை முதலாவது நேயர்களோட பகிர்ந்துக்க போறீங்க, அது என்ன மாதிரியான புத்தகம்? இன்னைக்கு நான் நேர்களுக்கு பகிர்ந்து ஆசைப்பட்ட நூல் பார்த்தீங்கன்னா 7 வண்ண யானை. இதனுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கன்னிக் கோயில் ராஜா. இது முழுக்க முழுக்க சிறுவர்களுக்கான சிறுகதை சொல்லக்கூடிய நூல். இந்த நவீன காலத்துல சிறுவர்களுக்கான படைப்புகளோ படைப்பாளிகளோ அறிய வராங்க. என்ன சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 1960-40-50களெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுவிளக்கத்தினுடைய மணிக்கொடி களம் சொல்லுவாங்க. ஆனால் அலவள்ளியப்பா போன்ற சிறுவிளக்கத்தினுடைய முன்னோடி எழுத்தாளர்கள்லாம் தொடர்ந்து பயணித்து கொண்ட ஒரு அற்புதமான ஆண்டுகள். அதையும் தாண்டி சிறுவர்களுக்கான எண்ணற்ற பல இதழ்கள் தமிழை தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. சிறுவர் படைப்பாளிகளையும் தாண்டி சிறுவர்கள் அவருடைய கற்பனை தினத்தை அவர்களுடைய வாழ்வாதாரமான அந்த இலக்கிய நயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று பல படைப்பாளிகள் வந்தாங்க. அதில் அண்மை காலங்களாக இது கரண்ட 2-3 ஆண்டுகளாக மீண்டும் சிறுவர் இலக்கியம் ஒரு புத்தெழுச்சியோடு பயணிப்பதாக என்னால் பார்க்க முடியும். சிறுவர் இலக்கியம்ங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த 7 வண்ண யானை அப்படிங்கிற இந்த ஒரு நூலை வந்து நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க, எதனால் இதை வந்து மக்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன ஒரு சிறப்பான விஷயம்? இதில் மிக முக்கியமான ஒரு கதை ஓட்டமாக பார்ப்பதை விட இந்த கதையுடைய மாந்திரம் சரி, அந்த கதை கருவையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பல முன்னேற்றங்கள் நம்ம பார்க்க முடியும். என்ன மாதிரி? இதில் குறிப்பாக சொன்னீங்கன்னா அந்த கதையினுடைய தொடக்கமே பார்த்தீங்கன்னா அம்மா தாத்தா எப்போ வருவார் இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு பூடகமான செய்தியை கொடுக்குது. ஏன்னா அம்மா தாத்தா எப்பொழுது வருவார் என்று கேட்டால் தாத்தாவும் அந்த பேரன்களும் ஒரே குடும்பத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பின்னணியான செய்தி நமக்கு வழங்கும். இந்த காலத்தில் அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கண்டிப்பா. ஏன்னா ஒரு கூட்டு குடும்பம் அருகி வரக்கூடிய சூழல், இந்த நவீன உலகத்தினுடைய இன்னும் சொல்ல போனா தினமும் இரவு தூங்கும் போது தாத்தாவிடம் கதை கேட்டுக்கொண்டுதான் அந்த பேரன் தூங்குறான். அவருடைய பேர் அருண். இந்த கதை முழுக்க முழுக்க தாத்தாவும் பேரனுக்குமான உரையாடலையோடு பயணித்துட்டு போய் சொல்ல முடியுமா அது எங்களுக்காக? அந்த கதை எப்படி? இந்த கதை ஒரு சுருக்கமா சொல்ல போனா தாத்தா வராரு, இரவு சந்திச்சு நைட்டு பேசிட்டு இருக்காங்க, தூங்குறதுக்கு முன்னால கதை கேட்கிறாரு. இந்த முறை வந்து வழக்கத்துக்கு மாறா அருண் வந்து தாத்தாவிட எனக்கு யானை சம்பந்தமான ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. தாத்தா ஆச்சரியமாக கேட்குறாரு, ஏன் உங்களுக்கு யானை சம்மந்தமான கதை வேணும்? அப்போ பேரன் அருண் சொல்கிறாரு, எனக்கு வந்து பள்ளியில் யானை வரைஞ்சாலும் யானை கதை வேணும், நான் வரைஞ்ச யானைக்கு வந்து என்னுடைய ஆசிரியர் வந்து தப்பு மார்க் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. தாத்தாக்கு ஒரு ஆச்சரியம், அப்போ நீ யானையே வரைஞ்சியா இல்லை பூனையத்தான் வரைஞ்சான்னு கேட்குறாரு. இல்லை மறுபடியும் விளக்கம் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து நான் யானை வரைஞ்ச, என்னுடைய யானைக்கு 4 பெரிய கால்கள் இருக்கும், 2 கொம்புகள் இருக்கும், நீண்ட தும்பிக்கை இருக்குது, அப்புறம் முரம் போன்ற பெரிய காது இருக்குது, இப்படித்தான் ஒரு யானையை வரைஞ்சேன்னு சொல்கிறாரு. அப்போ நீ யானைக்கு சரியாக தான் வரைஞ்சிருக்க, இதுக்கு தப்பு மார்க் போட்டாங்க அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. அதுக்கு பேரன் மறுபடியும் சொல்கிறா, நான் வரைஞ்ச யானைக்கு வந்து 7 வண்ணங்கள் தீட்டினேன் அப்படிங்கிறார்.
தாத்தாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த சின்ன வயதில் உங்களுக்கு எப்படி ஏழு வண்ணங்கள் தெரிஞ்சுன்னு கேட்குறாரு. அப்போ அருண் சொல்கிறான், நாம் மழை வரும்போது ஒரு முறை நாம் மாடியில் போயிட்டு வானவில் பார்த்தோம் இல்லையா, அந்த வானவில் ஏழு வண்ணம் இருந்துச்சு இல்லையா, அந்த ஏழு வண்ணத்தை நான் யானைக்கு வர்ணம் தீட்டினேன் அப்படிங்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தான் எதை பார்க்கிறதோ தான் எதை சிந்திக்கிறதோ அது அப்படியே அதனுடைய வாழ்க்கையில் ஒப்பீடு, ஒரு ஒப்பீட்டனோ இலக்கணம் கூட சொல்லலாம், ஒப்பிலக்கணம் சார்ந்த ஒரு கதையும் கூட நம்ம சொல்லலாம். அந்த தன் பார்த்த அந்த வானவெளியுடைய நிறங்கள் அத்தனையும் யானைக்கு வண்ணம் தீட்டி மையம், அது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படின்னே சொல்லலாம், குழந்தைகளுக்கே உண்டான ஒரு குணம், கண்டிப்பா யாருக்குமே தோணாதுன்னு ஒரு யானைக்கு வந்து ஏழு வண்ணம் தீட்டணும்னு அந்த குழந்தைக்கு தோணிருக்கு. ஏன்னா நம்மளே யானை வரைய சொன்னா நிச்சயமா ஒரு காவி ஒரு கருப்பு நிறமான ஒரு வண்ணத்தை மட்டும் தீட்டிருப்போம். அப்போ அந்த கற்பனை அதோடு முடிவடைந்து விடுகிறது, குழந்தைகிடம் அந்த கற்பனை முடிவடையவில்லை, தொடர்ந்து ஏழு வண்ணத்தன யானையை தீட்டி பார்க்குறாங்க. அதுக்காக தன்னுடைய ஆசிரியர் வந்து தப்பான மார்க் போட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தை அருண் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. அதுக்கு தாத்தா வந்து சில ஆறுதலான விஷயங்களை சொல்லி தூங்க வைக்கிறார் என்பதாக இந்த கதை தொடர்ந்து பயணிக்கும். இந்த கதையில் குழந்தைகளுக்கான உளவியல் சிந்தனைகள் நிறையா இருக்குது, குறிப்பாக ஏன்னா ஒரு குழந்தையினுடைய கற்பனை வளத்தை எப்படி நாம் தூண்டிவிட வேண்டும், குழந்தை வந்து எந்த அளவுக்கு சிந்திக்கணும், சிந்திக்கக்கூடிய அந்த உரிமை அல்லது அந்த கற்பனை வளத்தை நம்ம எவ்வாறு மீட்டெடுக்க வேண்டும் என்பது தொடர்ந்து இந்த கதையில் நம்ம பார்க்க முடியுது. வேற என்ன விஷயங்கள் இந்த குழந்தைகளுக்காக சொல்லப்படுது இதில், இந்த கற்பனை அதை தாண்டி வேற என்ன வேல்யூஸ் ஏதாவது வந்து சொல்லி கொடுக்கப்படுது அதில்? அதையும் தாண்டி அந்த குழந்தையே வந்து பார்த்தீங்கன்னா தான் செஞ்ச தவறை குழந்தையை உணர வைக்கிறார். ஏன்னா நாம எடுத்த உடனே வந்து நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொன்னா குழந்தைக்கு கொஞ்சம் மன வருத்தப்படுவாங்க. அந்த குழந்தை மன வருத்தப்படாத அளவுக்கு யானை என்று சொன்னால் அதற்கு ஒரே வண்ணம் அடர் வண்ணம் மட்டும்தான் இருக்கும், நீங்க வேற வண்ணத்துல வரைஞ்சா அதனுடைய யானைகள் கூட்டத்துல அதை சேர்த்துக்காது, அப்ப யானை தனியா இருந்தா வருத்தப்படும் இல்லையா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. உடனே அதை அருண் புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் தான் அந்த யானைக்கு ஒரு ஒரே வண்ணத்தலானா யானையினுடைய வண்ணத்தை அழைத்து வண்ணம் தீட்டுவதாக இந்த கதை முடிகிறது. அப்போ நம்ம எடுத்த உடனே குழந்தை செய்யக்கூடிய தவறை இது தவறு என்று சுட்டி காட்டாமல் இது இப்படி இருந்தால் சரியாக இருக்கும் என்று அவருடைய மனநிலைக்காக சொல்லுவது என்பது இந்த காலத்தில் மிக நிச்சயமாக தேவைப்படக்கூடிய நிச்சயமா. அதையே வந்து அந்த குழந்தை வந்து வாழ்க்கை பூரா பின்பற்றினா கூட நம்ம ஒரு சக மனிதர்கிட்ட பேசும்போது இது தப்புன்னு நேரடியாக சொல்றதுக்கு இப்படி இருந்தா சரியா இருக்கும்னு சொல்றது ரொம்பவே ஒரு உத்தம. கண்டிப்பா, ஏன்னா இந்த கதையில் வாசிப்பு என்பது வேறு படித்தல் என்பது வேறு. நம்ம படித்தல் என்பது எழுத்து கூடி படிச்சிடறோம், ஆனா வாசித்தல் என்பது நம்ம படித்ததை எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலுடைய ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், வாழ்க்கையினுடைய சாதக பாதக சூழல்களுக்கு ஒவ்வொன்றையும் நாம் அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு அற்புதமான கதையாக என்னால் இந்த கதையை பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு கதையை பார்க்கும் போதே வந்து இதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே குழந்தைகளுக்கு ரொம்ப அற்புதமான கதைகளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு புத்தகம் சார், நன்றி பகிர்ந்ததுக்கு. நிகழ்ச்சியில வந்து அடுத்ததா என்ன புத்தகத்தை வந்து நேயர்களோட பகிர்ந்துக்க போறீங்க, இது வந்து என்ன மாதிரியான புத்தகம்? இது முழுக்க முழுக்க தமிழ் இலக்கியத்தினுடைய அடையாளமாக முகமாக விளங்கக்கூடிய பாரதி பத்தி ஒரு புத்தகம் தான். ஏன்னா பாரதியை தவிர்த்து விட்டு ஒரு புதிய இலக்கியம் தமிழில் படைக்க முடியாது. கண்டிப்பாக பாரதி எழுதி மிக குறைவுதான், ஆனால் பாரதியை பற்றி எழுதிய நூல்கள் மிக மிக அதிகம். இந்த நூல் பார்த்தீங்கன்னா பாரதியின் இறுதி காலம், இதனுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா யா மணிகண்டன். இது முழுக்க முழுக்க ஆய்வு சம்பந்தமான ஒரு நூல். ஏன்னா பாரதியினுடைய இறுதி காலம் குறித்தான ஒரு சர்ச்சைகள் அல்லது நிறுவப்படாத பல உண்மைகள் இந்த சமகாலத்தில் நிலவிட்டு வருது. ஏன் சொல்றேன்னா இந்த நூலினுடைய பாரதியுடைய இறுதி காலம் என்று ஆசிரியர் எதை குறிப்பிடறேன்னு சொன்னீங்கன்னா, அவர் புதுவை மாநிலத்திலிருந்து கடலூருக்கு சென்ற காலத்திலிருந்து அவர் இறந்த நாட்கள் வரை அந்த குறிப்பிட்ட சில காலங்களில் அவருடைய பாரதி எந்த அளவுக்கு இருந்தால் அவருடைய பயணங்கள் அவருடைய படைப்புகள் குறித்த முழுக்க முழுக்க அதை மட்டும்தான் இந்த நூல் விவாதிக்குது. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் வாழ்க்கையில் நடக்குது, இன்றைய தேதியில நமக்கு வந்து தெரியாத விஷயங்கள்லாம் என்ன இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு? இதில் பாரதி வந்துட்டு இங்கே இந்தியாவை ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர் கைது பிழிவரண்டு பிறப்பிக்கிறாங்க. ஆமாம். அவர் அப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து அவர் தப்பித்து பாண்டிச்சேரியில் தஞ்சம் அடைந்திருக்காரு. அவர் ரொம்ப நாளுக்கு தங்கி இருக்க ஒரு படைப்பாளியினுடைய அந்த எண்ணமாக விரும்பவில்லை, பதுங்கி இருக்க விரும்பாமல் மீண்டும் அவர் கடலூர் நோக்கி பயணிக்கிறாரு. கடலூர் வந்த உடனே மீண்டும் அவருடைய ஏன்னா அப்பொழுது பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு அரசாங்கம், ஆனால் அவரை கைது செய்ய முடியாது. கடலூர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்கிறாங்க. கைது செய்து குறிப்பிட்ட சில மாதங்கள் அவர் சிறைச்சாலையில் வைத்திருக்காங்க. சிறைச்சாலையில் இருக்கும்போது அவருக்கு சில நிபந்தனைகள் வைக்கிறாங்க, உங்களை நான் விடுதலை பண்ண வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திடையே உங்களை விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார். பாரதி முதல்ல அதை ஒத்துக்கவில்லை என்றாலும் கூட பின்னால் அதற்கு ஒத்துட்டு கையொப்பம் விட்டு வெளியே வராது. வெளியே வந்தவுடனே அவருக்குரிய மனம் ஒப்புக்கொள்ளவில்லை,
என்னதான் ஒரு படைப்பாளர் இருந்த கொண்டு இதற்கெல்லாம் சம்மதம் தெரிவித்து நான் வெளியே வந்திருக்க கூடாது. அவருடைய மனம் அவருக்கே ஒரு ஒரு நிறைவேற்றது குற்ற உணர்ச்சி அவர் ரொம்ப அதனாலேயே ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஆளையிறார். அது எந்தமான ஒரு ஆவணங்கள் எந்த மாதிரியான ஒரு நிபந்தனைகள்னா அந்த நூலில் மிக தெளிவாக ஆண்டு வாரியாக ஒரு இந்த ஆசிரியர் அதுல பாத்தீங்கன்னா அவர் வெளியே வந்தவுடனே அரசாங்கத்திற்கு எதிராக எந்த ஒரு படைப்பும் எழுதக்கூடாது என்பது போன்ற பல நிபந்தனைகள் இருக்கு. அது அவர் கையால் திட்டுறாரு. அப்போ ஒரு பாரதிக்கான அந்த ஒரு என்ன பாரதி என்று சொன்னால தன்மானதனுடைய பெரும் கவிஞன் பாரதி, அவனுடைய தன்மானத்தை நம் விட்டு கொடுத்து வெளியே வந்து விட்டோம் என்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் அவர் திருவள்ளக்கேணிக்கு வருகிறார். வந்த உடனே அவருக்கு அந்த எப்ப தொடர்ந்து அந்த திருவள்ளக்கேணியுடைய கோயிலுக்கு போயிட்டு வருவார். அந்த யானைக்கு பழங்கள் கொடுப்பது வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படி எதர்ச்சியாக பணம் கொடுக்கும் போதுதான் அந்த யானை அவரை தாக்கி விடுகிறது. ஆமா, நாம படித்த அளவுக்கு யானை தாக்கி பாரதி இறந்து விட்டார் என்பதுதான் நம்ம சொல்லப்பட்ட செய்தி. ஆனால் யானை தாக்குண்ட பிறகு மீண்டும் ஒரு 6 மாத காலம் இந்த மண்ணிலே பாரதி வாழ்கிறார். அப்போ எழுதப்பட்ட கவிதை ஒரு நாடகம் தான் பார்த்தீங்கன்னா கோவில் யானை என்ற ஒரு அற்புதமான ஒரு நாடகம். இந்த நாடகம் வந்து பாரதியினுடைய எந்த ஒரு நூலிலும் இடம்பெறவில்லை. ஆனால் இந்த நூலிலே ஆசிரியர் அதை பதிவு செய்தார். என்ன மாதிரியான ஒரு நாடகம், அதுக்கு என்ன கதை வந்து அது பாரதிக்கும் அல்லது அந்த தாக்குண்ட யானைக்குமான ஒரு ஒரு நாடகமாக அந்த நாடகம் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கும். அது பல செய்திகளில் பூடகமாக அவர் பதிவு செய்கிறார். அது யானை வந்து அவர் உற்ற தோழனாக தான் பார்க்கிறார். யானை தாக்குண்ட பிறகு உடனே அவர் நண்பர் குவளைக்கண்ணன் வந்து அவர் மீட்டெடுத்து மருத்துவர்கள் அனுமதித்தவரை அத்தனையும் ஒரு பதிவாக இதில் பதிவு நாடகத்தில் பதிவு செஞ்சிருக்காரு. வேற என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் பாரதி தன் கைப்பட எழுதி வைத்தது அவருடைய இறுதி காலங்களில், அது என்ன இந்த புத்தகத்தில் என்ன? இல்லைப்பா, அவர் எழுதி வைத்ததை விட இறுதி காலங்களில் அவர் எந்த மாதிரி இருந்தார் என்பதை அவருடைய மனைவி செல்லம்மாளாகட்டும் அல்லது மகள் அல்லது சகுந்தலா பாரதியாகட்டும் அவருடைய நூல்களில் பதிவு செஞ்சுருக்காங்க. கடைசி 6 மாதங்கள் அல்லது இறப்பதற்கு கொஞ்சம் நாட்கள் முன்பு வரை பாரதி ஒரு சித்தனை போன்று இருந்தார். ஒரு மிக மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தார். அது சுயசமத்தினுடைய ஆசிரியரை பதிவு செய்கிறார். இதில் நூலில் பதிவு பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க பாரதி ஒரு பொத்தான்கள் இல்லாத சட்டை அணிந்து கொண்டு அது மேலே ஒரு கோட்டை போட்டுட்டு அவரை கண்ணிலேயே பார்க்க கூட ஒரு முடியாத அளவுக்கு மிக உள்ளியான உருவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஏன்னா அவருடைய அந்த மன உளைச்சல் அவரை எந்த மருந்து உட்கொள்ள அவரை அனுமதிக்கவில்லை. எனக்கு மருத்துவரெல்லாம் தேவையில்லை, நீயே எனக்கு மருந்து என்கிறார். ஏன்னா பாரதிக்கும் நெல்லையப்பருக்குமான ஒரு நட்பினுடைய இணக்கமாக இதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நெல்லையப்பருக்கு எழுதிய பல கடிதங்களிலும் கூட அவர் தம்பி என்றதை குறிப்பிட்டு எழுதுவார். அந்த செய்திகள்லாம் இந்த இதில் ஒரு வரலாற்றினுடைய புனைவு இல்லாமல் ஒரு வரலாற்றை முழுக்க முழுக்க ஆய்வு செய்து ஒரு அற்புதமான நூல். பாரதியினுடைய ஆய்வாளர்கள் பாரதியினுடைய அன்பர்கள் நிச்சயமாக வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நூல். நிச்சயமாக நிச்சயமாக மிக வித்தியாசமான ஒரு கோணத்தோடு எழுதப்பட்ட நூலாக நான் இதை பார்க்குறேன். இதில் இன்னும் முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதியினுடைய இறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11 சொல்கிறாங்க, 1921. ஆனால் இந்த நூலில் முழுக்க முழுக்க பாரதி இறந்தது செப்டம்பர் 12 அதிகாலை 1 மணிக்கு மேலே. நம்மளுடைய கணக்கெடுப்பின்படி 12 மணியை தாண்டி விட்டால் அடுத்த நாளுக்கு வந்துடுறாங்க. அப்போ பார்க்கும்போது பாரதியினுடைய இறப்பு என்பது செப்டம்பர் 12 இருக்க வேண்டும். ஆனால் இன்றளவும் கூட நாம் செப்டம்பர் 11 தான் நம்ம அனுசரிச்சு பின்பற்றிட்டு இருக்கோம். அதை மாற்றி 12 தான் அவருடைய இறப்பு தேதி என்பதை கூட இந்த நூல் ஒரு ஒரு ஆவணக்காப்பாகவே இந்த நூலுக்கு நம்ம நிச்சயமாக இது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. இது அடுத்ததாக என்ன மாதிரியான ஒரு நூலை பகிர போறீங்க, அது வந்து என்ன மாதிரியான ஒரு புத்தகம்? இந்த முறை ஒரு கவிதையினுடைய தொகுப்பு நூல்னு சொல்ல ஒரு கவிதை இதழ் சொல்லாங்க. யாருடைய கவிதைகள்? இது வந்து தை என்கின்ற ஒரு கவிதை இதழ். இது ஆசிரியர் வந்து அறிவுமதி மற்றும் பழனி பாரதியருடைய ஆசிரியராக கொண்டு வெளிவரக்கூடிய ஒரு இதழ். பழனி பாரதி ஐயாவுடைய கவிதைகள் ரொம்ப அற்புதமாக சிறந்த பாடல் ஆசிரியர். தமிழினுடைய அந்த சுவை குறையாது, இலக்கியம் குன்றாது பாடலை கூட மிக அற்புதமான ஒரு மனிதர், மிகச்சிறந்த நண்பர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அற்புதமான ஒரு தொகுப்பு. ஏன் இந்த நூல் அறிமுகப்படுத்துறோம்னா இதில் முழுக்க முழுக்க நவீனம் சார்ந்து இயக்கக்கூடிய தற்கால கவிதையினுடைய கவிதைகளை பார்க்க முடியும். என்ன மாதிரியான விஷயங்கள்? இதில் எனக்கு மிக பிடித்தமான ஒரு கவிதைன்னு சொன்னீங்கன்னா ஆண்டான் பிணி என்பவருடைய கவிதை, இரத்த நாளங்களில் அம்மாவின் கைரேகைகள். அம்மாவின் நிலாச்சோருக்கு நிலா வேண்டுமென்பதில்லை. இருண்ட வானத்தின் ஒற்றை நட்சத்திரத்தை எடுத்து உருண்டைக்குள் புதைத்து ஊட்டுவாள் அம்மா. சாதத்திற்குள் ஒளிந்து கொள்ளும் அவளின் கைரேகைகளை உணர எந்த சூரிய வெளிச்சமும் போதாது. பண்டிகை காலங்களில் தன் சிவந்த கண்களிலிருந்து தீமூட்டச் செய்யும் பலகாரங்களில் பதிந்திருக்கும் கைரேகைகளில் என் கண்கள் படர்ந்து திரியும். அவளின் கைரேகைகள் உடைந்து சிதறிவிடக்கூடாதென்றே அவற்றை முழுவதாக வாய்க்குள் அடக்க உமிழ்நீர் பட்டு மெதுமெதுவாக உடலிறங்கும் கைரேகைகள் உள்ளுக்குள் சிதைந்திருக்கும் என் இரத்த நாளங்களை புதுப்பிக்கும் அப்படிங்கிற முடியக்கூடிய ஒரு கவிதை. அற்புதமான ஒரு கவிதை சார். அம்மாவனுடைய அந்த உணர்வுகளை
அவர் தரக்கூடிய அந்த உருண்டை சாதத்தினுடைய அன்பை கூட இந்த கவிதை மிக துல்லியமாக நமக்கு. நிச்சயமாக வேற என்ன மாதிரியான கவிதைகள் தற்காலத்துக்கு ஏற்ற நவீன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க, ஸோ அந்த மாதிரி என்ன விஷயங்கள்? இதில் இன்னொரு தற்காலத்தை ஒரு தோளுக்கு தோல் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கவிதை அருண் பாரதி, இவரும் பாடலாசிரியர் தான். அவருடைய கவிதை மாட்டுத்தரகு தான் கவிதையினுடைய தலைப்பு. வெள்ளப்போர் மாடு வீட்டில் இருந்தால் குடும்பம் விருத்தியாகும், கவட்ட கொம்பு பார்த்துக்கிட்டே இருந்தா போதும், நாள் முறுக்க கஞ்சி தேவையில்லை, ரொம்ப சாது வீட்டு பொம்பளைய அவுத்து தண்ணிக்கு விடலாம், இப்பத்தான் பல்லு சேர்ந்திருக்கு, நடக்கையில் பின்னங்கால் தட்டாது, நெற்றியில் சுளியிருக்கும், அதனால மாட்டை வாங்கிட்டு போய் வீட்டில் கட்டினா சொத்து சுகம் வந்து சேர யோகம் இருக்கு. இப்படி பல்லை பற்றி, சுளிய பற்றி, நிறத்தை பற்றி நிறைய பேசி கையில் துண்டு விரித்து தரகு பார்த்து விற்றாலும் பெத்த பொண்ணுக்கு 35 வயசாகியும் கட்டி கொடுக்க முடியலேங்கிற குற்ற உணர்ச்சி மட்டும் அரிச்சிக்கிட்டே இருந்துச்சு தரகு வேலை பார்க்குற தங்கராசு மாமாவுக்கு. ஒரு முதிர் கண்ணியினுடைய இந்த தற்போ காலத்தில் நிகழக்கூடிய ஒரு அவலத்தை கூட இந்த கவிதை பதிவு செய்யுது. தன்னுடைய தந்தை வந்து ஒரு மாட்டு வியாபாரி, மாட்டு தரகராக இருந்தாலும் கூட தன்னுடைய மகளுக்கு உரிய காலத்தில் ஒரு திருமணம் செய்து முடிக்கவில்லை என்ற வருத்தம் அந்த தந்தையினுடைய மனதில் இருப்பதாக கூட இந்த கவிதை சொல்கிறது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸை சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து அந்த மாட்டினுடைய அழகை வந்து முதல்ல ஒரு வர்ணனையாக சொல்லிட்டு அதை வந்து இந்த கவிதையை படிக்கும்போது நம்மளால் சிந்திச்சு பார்க்க முடியுது அந்த மாடு எவ்வளோ அழகாக. கிராமப்புறில் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டை வாங்கும்போது சுழி எப்படி இருக்குது, பள்ளி எப்படி இருக்குன்னு பார்த்து தான் வாங்குவாங்க, கொம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதையே ஒரு துல்லியமாக தத்ரூபமாக வாழ்ந்த ஒரு அனுபவத்தின் ஊடாக அந்த கவிதை. கவிதை என்பது முழுக்க முழுக்க அதனுடைய கருப்பொருள் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய அன்றாடம் பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் எடுக்கிறோம். புதுசாக யாரும் சிந்திப்பது கிடையாது. நம் வாழ்க்கையே நம் பயணப்பட்ட நிகழ்வுகளை தொகுத்து தான் நம்ம படைப்பாக கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு திரு அருண் பாதி பாரதி அவர்கள் தன்னை பாதித்த ஒரு அற்புதமான ஒரு அந்த சிந்தனைகளை கவிதையாக படைத்திருக்கிறது. அடுத்ததாக வந்து என்ன மாதிரி ஒரு புத்தகத்தை பகிர்ந்துக்க போறீங்க? அண்மையில் நான் வாசிச்சு என்னை ரொம்ப உலுக்கிய, மனதை உலுக்கிய ஒரு சிறுகதைன்னு சொல்லலாம். ஆசிரியர் திரு வைரமுத்து அவர்கள், அவருடைய வைரமுத்து சிறுகதை அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கதை. எதனால் உங்களை ஈர்த்தது, அது எதை பற்றி பேச? அது என்னை ஈர்த்தது என்பதை விட மிக பாதித்த ஒரு சிறுகதைன்னு சொல்லலாம். ஏன்னா நவீன இந்த சமகால கட்டத்தில் தங்களுடைய ஒரு பூர்வீகமான இந்த தாய்நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு பிழைப்பு தேடி போகக்கூடிய ஒரு தந்தைக்கும் மகனுக்கும், தாய்க்கும் மகனுக்குமான ஒரு உரையாடல் அதே கவிதையா, அவருக்கு உரித்தான கவிதை நடையோடு அந்த கதை உருண்டோடிட்டே இருக்கும். அதில் முக்கியமாக ஒரு இதில் வரும், தன்னுடைய தந்தை இறந்து விடுவார். தந்தை இறந்த உடனே அந்த காரியங்களுக்காக அவர் தன்னுடைய வெளிநாட்டில் இருந்துட்டு தன்னுடைய கிராமத்துக்கு வருவார். வந்துட்டு சில நாட்களிலே மீண்டும் திரும்பி தன்னுடைய வெளிநாட்டுக்கு போய்விடுவார். அந்த வெளிநாட்டில் இறங்கிய சில நிமிடங்களுக்குள்ளேயே தாய் இறந்துவிட்ட செய்தி வருகிறது. உடனே தன்னுடைய மனைவி சொல்கிறார், மீண்டும் நாம் உங்களுடைய கிராமத்துக்கு போயிட்டு காரியம் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு நேரம் கிடையாது, அதனால் நீங்கள் நான் இமெயிலேயே அத்தனை செய்திகள் அனுப்பிச்சிட்டேன், உங்கள் உறவினர்களே அதனுடைய காரியங்களை முடித்து விடுவார்கள், அதற்கான பணத்தை நம்ம இங்கே தான் என்னுடைய ஏடிஎம்ல அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிறமான ஒரு ஒரு கதை. இது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்காலத்தில் ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், அந்த பிணக்கம் இல்லை, முழுக்க முழுக்க ஒரு பொருளாதாரத்தை தேடி பணம் ஈட்ட வேண்டும் என்ற அந்த ஒற்றை குறிக்கோளோடு நாம் நம்மளுடைய அத்தனை பாலிய நினைவுகளையும் அத்தனை உறவுகளையும் உதறி தள்ளிக்கொண்டு நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த கதை ஒரு தோலுத்து காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த தாய்க்கும் மகனுக்குமான உரையாடல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்ன மாதிரியான உரையாடல் அது? அது தன்னுடைய தந்தை இறந்த உடனே அந்த வீட்டை பராமரிக்க ஆள் கிடையாது, ஒற்றை தாய், வயதான தாய், அந்த தாயை முதியோர் இல்லத்தில் அவர் விட்டு விடலாம் என்று யோசிக்கிறாங்க. அப்போது அந்த தாய் இருந்த அந்த வீட்டுக்கு வந்துட்டு விலை பேசுகிறாங்க. விலை பேசும்போது அந்த தாய் அற்புதமாக சொல்கிறாள், நீ வீட்டினுடைய கல்லுக்கும் மண்ணுக்கும் விலை பேச முடியும், அங்கு நாம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய நினைவுகளுக்கு எந்த விலையினால் பேச முடியும் அப்படின்னு தாய் வந்து மகனிடம் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு மகனிடம் பதில் இல்லை, யாராலும் பதில் சொல்ல முடியாது. அவர் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வித்துட்டு தன்னுடைய தாயை கொண்டு முதியோர் இடத்துல விட்டு விடுகிறாங்க. அந்த முதியோர் இடத்தில் அந்த மாத தொகையை கட்டிவிட்டு அவர் ஒரு வாரத்தில் மீண்டும் அந்த தாயினுடைய எண்ணம், தன்னை மகன் மீண்டும் தான் இருக்கக்கூடிய அயல்நாட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவார், தன்னுடைய இறுதி காலத்தை மகனோடு கழிக்க வேண்டும் என்பது அவருடைய தாயினுடைய எண்ணம். அதற்கு மாறாக தாயை கொண்டு போய் அதனுடைய முதியோர் இல்லத்தில் அனுமதித்து விட்டு மீண்டும் தன்னுடைய
அன்றாட வாழ்க்கை தொடங்கி விடுகிறார். இப்படியாக அந்த கதை முழுக்க முழுக்க ஒரு ஒரு சோகத்தையும் வழியையும் கொடுக்கக்கூடிய ஒரு கதையாக பார்க்கலாம். இன்றளவும் கூட பல தாய்மார்கள் தன்னுடைய மகன்களையும் மகள்களையும் அயல் நாட்டில் விட்டுட்டு பழுதழிக்கக்கூடிய அந்த ஒரு உண்மையான நிலையை நிதர்சனத்தை இந்த கதை நமக்கு நிச்சயமாக ஏன்னா வந்து அந்த ஒரு தருணத்தில் வந்து அவங்களுடைய பெத்த தாய்க்கு வந்து ஒரு காரியம் கூட செய்ய முடியாத ஒரு கட்டாயம், ஒரு இப்போ பொருளாதாரம், ஒரு பணத்து பின்னாடி நம்ம போறதுனால என்னென்ன மாதிரி விஷயங்கள் விபரீதங்களெல்லாம் நம்ம மேற்கொள்ள வேண்டியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபமாக சொல்லக்கூடியதாக இருக்கு. மிக நல்ல ஒரு கதை சார். ஸோ நிகழ்ச்சியில் நீங்கள் இன்னைக்கு குறிப்பிட்ட புத்தகங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இறுதியாக வந்து நீங்களும் பல புத்தகங்களை எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய புத்தகங்களை பற்றி சில வார்த்தைகளை சொல்லுங்கள். நான் பல நூல் எழுதியிருந்தாலும் கூட இந்த நூல் எனக்கு மிக மிக நெஞ்சுக்கு ஒரு நெருக்கமான நூல்னு சொல்லலாம். இது கம்பருடைய 70, என்னுடைய ஆசிரியர் கம்பர். அவர் எழுதின 70 நூலுக்கான ஒரு தெளிவுரை நான் இந்த நூலுக்கு எழுதியிருக்கேன். ஏன்னு சொன்னால், கம்பர் என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது முழுக்க முழுக்க கம்பராமாயணம் மட்டும்தான். அதையும் தாண்டி அவர் படைத்த எண்ணற்ற நூல்கள் இருக்கு. அதில் மிக குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் தான் கம்பருடைய 70. ஏன்னா இந்த நூல் முழுக்க முழுக்க உழவர்கள் சார்ந்தும் அவர்களுடைய உன்னதத்தையும் இந்த நூல் தொடர்ந்து அந்த நூல் முழுக்க பதிவு செய்தார். திருவள்ளுவர் கூட தன்னுடைய திருக்குறளை ஒரு அதிகாரத்தில் மட்டும்தான் உழவினுடைய சிறப்பு சொல்கிறார். இந்த கம்பர் மட்டும்தான் இந்த 70 நூல் முழுக்க முழுக்க விவசாய பெருங்குடி மக்களையும் அவர்களுடைய உன்னதத்தையும் பதிவு செய்தார். இதில் பல ஆச்சரியமான செய்திகள் என்ன, இந்த நாட்டிற்குரிய மன்னனை விட உயர்ந்த ஒரு செல்வாக்குள்ள உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய உழவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா இந்த சமகால கட்டத்தில் உழவர்கள் மீதான நம்முடைய பார்வை வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. உழவர்கள் என்று சொன்னாலே அல்லது படித்து விட்டு விவசாயம் பார்க்கிறேன் என்று சொன்னால் கூட அவர்கள் மீதான பார்வை வேற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு நாம் நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு 3 வேளையாவது உழவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா 3 வேளை சாப்பிட இல்லையா, அந்த சாப்பாட்டை உற்பத்தி செய்து தரக்கூடிய அந்த உழவர்களுக்கான நிலை இந்த மிக மிக மோசமான ஒரு நிலை. அவர்களை ஒரு சக ஒரு மனிதனாக அல்லது ஒரு சக ஒரு தோழனாக கூட நாம் பாவிக்க இந்த சமூகமானது தயங்குதுன்னு சொல்லலாம். முழுக்க தன் படித்து மெத்த படித்து இந்த சமூகமானது பொருளிட்டக்கூடிய இந்த சமூகமானது இந்த வயிற்றுக்கு உணவிடக்கூடிய உழவர்களான ஒரு நிலை யாரும் சிந்தித்து பார்க்கவில்லை. அதை தாண்டி கம்பர் இந்த நூலில் ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு ஏர் உழுதலிருந்து நாற்று நடுவது வரை தொடங்கி நெல் அறுவடை செய்து அதை வந்து நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வருவது வரை உரித்தான அத்தனை நிகழ்வுகளையும் 70 பாடல்களாக, மண்வெட்டியின் சிறப்பாக இருக்கட்டும் கலப்பியின் சிறப்பாக இருக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமையான ஒரு பாடல்னு சொல்லலாம். இந்த நூலில் பார்த்தீங்கன்னா உழவர்களை பற்றி கம்பர் குறிப்பிடும்போது காராளர் அப்படிங்கிற ஒரு அடைமொழிட்டு தான் குறிப்பிடுறாரு. நீங்கள் காராளர் என்று பார்த்தால் இந்த கார் மேகமானது எந்த அளவுக்கு ஒரு சுயநலம் பார்க்காது இந்த மழையை பொழிந்து கொண்டிருக்கிறதோ அதே போன்றுதான் இந்த விவசாய பெருங்குடி மக்களும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு காராளர் என்ற ஒரு அடைமொழியில் தான் பாடல் முழுக்க முழுக்க கம்பர் சொல்லிட்டு வராரு. அதில் உழவின் சிறப்பை பற்றி ஒரு அற்புதமான ஒரு பாடல், அழகிலா மறை விளங்கும் அந்தன ராகூதி விளங்கும் பல களையும் தொகை விளங்கும் பாவளர்தம் பாவிளங்கும் மலர்குடன் திருவிளங்கும் மழை விளங்கும் மனு விளங்கும் உலகெல்லாம் ஒளி விலகும் உழவருளும் உழவாளே. இந்த உலகம் வந்து செழிப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே ஆட்சி முறை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீதி நெறி தவறாமல் இந்த உலகமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி இந்த வேள்வி வளர்க்கக்கூடியவர்கள் அந்த வேள்வியை எடுக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த ஆகுதி பொருட்கள்லாம் உழவர்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான உழவு தொழில் தான். அதையும் தாண்டி இந்த பாவலர்கள் இந்த படைப்பாளிகள் எல்லாம் அற்புதமான நூல்களை இந்த நாட்டிலே படைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் உழவர்கள் உழக்கூடிய உழவுதான் என்று இந்த கம்பர் இந்த இடத்துல பதிவு செய்கிறார். ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. இந்த எல்லா பாடல்களுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா எழுதுனது வந்து கம்பர். நீங்கள் சொன்ன மாதிரி கம்ப ராமாயணத்தையும் தாண்டி பல அற்புதமான படைப்புகள் அவர் வந்து தமிழுக்காக கொடுத்துருக்காரு. அதில் மிக முக்கியமானது ஒன்று கம்பர் 70. ஸோ மிக அற்புதமான ஒரு நூல் சார். இது தவிர நீங்கள் பேசின புத்தகங்கள் எல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியில் கலந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி.